அனைவருக்கும் வணக்கம். குவைத்துடைய இன்றைய முக்கிய செய்திகள் சிலவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். கொரோனா தடுப்பூசி வழங்கக்கூடிய அந்த மையங்களுடைய டைமிங்கை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ரம்லான் மாதத்தை முன்னிட்டு இந்த டைமிங் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. மிஷரிஃப் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பூசி மையத்துக்கு காலையில் 10 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைமிங். ஜாபர் பிரிட்ஜிலையும் மற்றும் அப்பாசியாவில் உள்ள அந்த யூத் சென்டரில் இருக்கிற அந்த தடுப்பூசி மையம் இது எல்லாமே காலையில் 8 மணிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குவைத் சிவிலேடி அலுவலகத்திலிருந்து கண்காணிக்கப்படக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனான சஹல் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் 2 புதிய அப்டேட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் அதில் மாற்றிக்கலாம், பழைய நம்பரை எடுத்துகிட்டு புதிய நம்பரை ஆட் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களுடைய இமெயில் ஐடியையும் அதில் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்களுடைய உங்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை அரசு தரப்பிலிருந்து உங்களுக்கு மொபைல் மூலமாகவும் மெசேஜாகவும் மற்றும் உங்களுக்கு தேவையான ஆவணங்களை இமெயிலில் அனுப்புகிறதுக்கும் இது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 புதிய அப்டேட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. அவுலா பெட்ரோல் பங்கில் 98 ஆக்டேன் அந்த பெட்ரோலுடைய விலை தற்போது 200 ஃபில்ஸிலிருந்து 235 ஃபில்ஸாக அதிகரிக்க போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு மட்டும், அதாவது ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த விலையேற்றம் இருக்கும் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்ற பெட்ரோல்கள் அதாவது ஆதி, சூப்பர் மற்றும் மண்ணெண்ணெய், டீசல் போன்றவற்றோடைய விலை அதே விலையை தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த வியாழக்கிழமை தீ விபத்துக்குள்ளான முபாரக்கியா சூக்கில் 300க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து முழுசாக நாசமாக இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மில்லியன் கணக்கான தினார் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சூக்கில் உள்ள ஆயுத கடைகள் எல்லாமே இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறதுனால அந்த கடைகளுக்கெல்லாம் உரிய நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபாஹில் அல்கூத் பகுதியில் கடலில் குளிக்கும்போது இந்தியர் ஒருவர் தவறுதலாக கடலில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாகவும் அவருடைய உடலை குவைத் தீயணைப்புத்துறையினர் தேடி கண்டுபிடிச்சு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குது. அவர் யார், எந்த ஊர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவல் எதுவும் இதுவரைக்கும் வெளியாகலை. இந்திய எம்பசியுடைய ஃபாஹில், அப்பாசியா மற்றும் ஷர்க் பகுதியில் உள்ள அதன் கிளைகள் ரமலான் மாதத்தில் அதனோடய டைமிங்கை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. காலையில் 9:30 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மட்டுமே இயங்கும், மாலை நேரங்களில் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் எல்லா நாட்களுமே, வெள்ளி சனி உட்பட எல்லா நாட்களுமே இதே டைமிங்கில் இயங்கும் இந்த ரமலான் மாதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர வேறு ஏதும் முக்கியமான தேவைகள் இருந்தால் மாலை நேரங்களில் எம்பசியை தாராளமாக அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் எண்கள் எம்பசியுடைய இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. குவைத் போக்குவரத்து துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்குது. கனரக வாகனங்கள், ட்ரக்குகள், ட்ரெய்லர்கள் போன்றவைகள் பகல் நேரங்களில் காலையில் 8:30மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் மற்றும் மதியம் 12:30லிருந்து 3 மணி வரைக்கும் சாலைகளில் இயங்குவதற்கு தடை வச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய இன்றைய பகல் பொழுது அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸோட கடும் வெப்பமாக இருக்கும். அதே போல் இரவு நேரங்களையும் 19 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும். இலங்கையில் நேற்று மாலை 6 மணிலிருந்து திங்கட்கிழமை காலை 6 மணி வரைக்கும் நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்குது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரியான சமூக ஊடகங்கள் இயங்கவில்லை, முடக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாக இருக்குது. அதே நேரத்தில் இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் விபிஎன் என்கிற முறையை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய குவைத்து தமிழர் தளம் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் முக்கியமான செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.